ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஜாப் எங்கிறது அப்படின்னா NHPC லிமிட்டெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஜாப் நேம் பாருங்க, ட்ரெயின் இன்ஜினியர் சிவில், ட்ரெயின் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், ஃபைனான்ஸ், ட்ரெயினிங் ஆஃபீஸர், ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஹெச்ஆர், லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க, ட்ரெயின் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பிஎஸ் இன்ஜினியரிங் டிகிரி இன் சிவில் டிசிப்ளின், நீங்கள் 60% மார்க் வாங்கியிருக்கணும், அல்லது இஎம்இ என்ரோல்மெண்ட் அப் டு 31/5/2013 வித் 60% மார்க். அதே மாதிரி தான் நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, இன்ஜினியரிங் டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஎஸ்சி இன்ஜினியரிங், ஸோ செக் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் அதே தான். ஃபைனான்ஸ் வந்து கிராஜுவேட் வித் சிஏ, ஓகே ஓகே, சிஏ முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் ஐசுடபிள்யூஏ அல்லது சிஎம்ஏ ஏதோ ஒன்று முடிச்சுருந்தா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஹெச்ஆர் ட்ரெயினிங் ஆஃபீஸர், ஹெச்ஆருக்கு பாருங்கள் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஃபுல் டைம் ரெகுலர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இதை நல்லா ரீட் பண்ணுங்க. அடுத்து அல்லது இது இல்லை, இந்த ஃபஸ்ட்டு பேரா இல்லை அப்படின்னா செகண்ட் பேரால் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் 2 இயர்ஸ் மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். இது செகண்ட். தேர்ட், இது இல்லை அப்படின்னா இது ஃபுல் டைம் ரெகுலர் 2 இயர்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். ஓகே, இது இல்லை அப்படின்னா இது ஃபுல் டைம் இதில் 2 இயர்ஸ் எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ அதில் இது அடுத்து இந்த நாலு இதை ஒன்று, அப்புறம் நீங்கள் 60% மார்க் இந்த நாலில் ஒன்றில் வாங்கியிருக்க வேண்டும். அடுத்து ட்ரெயினிங் ஆஃபீஸர்ஸ் லா E2, இதுக்கு பாருங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் கிராஜுவேட் டிகிரி இன் லா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலரி பாருங்கள் அதில் கொடுத்துருக்காங்க, 50,000 ஸ்டார்டிங் சேலரி. சிவிலுக்கு எலக்ட்ரிக்கல் அதே தான், மெக்கானிக்கல் அதே தான், ஃபைனான்ஸ்க்கு வந்து அதே தான், எல்லாத்துக்குமே அதே தான், அதுக்குமே 50,000 சம்பளப்பட மாறுது 1,60,000 வரைக்கும். ஓகே, சேலரி தான். அடுத்து ஏஜ், இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் 25/1/2023 அன்னைக்கு உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 41, ஐயோ எல்லாமே 30 தான். ஸோ வேக்கன்சி மட்டும் சேஞ்ச் ஆகுது, இங்கே 136 வேக்கன்சி, 41 வேக்கன்சி, 108 வேக்கன்சி. உங்கள் குவாலிஃபிகேஷன் நேராக வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க, உங்கள் கேஸ்ட் என்னவோ அதுபடி. ஓகே, ஒவ்வொரு கேஸ்ட் படி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வந்தால் சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட், ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் யாருக்கும் பாருங்கள், ட்ரெயின் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், அவங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களோட கேட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கோர் வாங்கியிருப்பீங்க, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிஃபிகேஷனோட சேர்த்து நீங்கள் கேட் 2022 நீங்கள் ஒரு ஸ்கோர் வாங்கியிருப்பீங்க, அந்த ஸ்கோர் வச்சு தான் எடுப்பாங்க இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும், சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். இது ஃபைனான்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட் December 2021 அண்ட் June 2022 இதில் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஹெச்ஆர்க்கு. ஐயோ இல்லை, இது வந்து ஹெச்ஆர்க்கு வந்து யூஜிசி நெட், ஃபைனான்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சிஏ சிஎம்ஏ ஃபாஸ்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுங்க அதுக்கு வந்து. ஓகே ஓகே, அந்த மார்க் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதில் யார் ஃபுல் மார்க் அதிக மார்க் எடுத்துக்காங்களோ அவங்களே எடுப்பாங்க. ஹெச்ஆர்க்கு தான் இது, இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் December 2021 அப்புறம் June 2022 அதில் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதுக்கு, அதை வச்சு எடுப்பாங்க, அந்த அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்கோ அதை வச்சு தான் எடுப்பாங்க. தேர்ட், இங்கே பாருங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரெயினிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் CLAT 2022 இதில் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா அந்த மார்க் வச்சு எடுப்பாங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்கா? ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்லி பாருங்கள் இந்த அப்ளை பண்ணுறது சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேட் நீங்கள் 2022 எழுதிங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அப்புறம் யூஜிசி நெட் December 2021 June 2022 அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க வேண்டும், அப்புறம் பாருங்கள் CLAT
2022 அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் எழுதியிருக்க வேண்டும், அப்படின் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோர்ஸ் ஃபார் அப்ளைங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணது முன்னாடி உங்களோட கேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும் கேட்பாங்க அதில். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு அவ்வளோ தான் சொல்கிறேன். ஓப்பனிங் டேட் வந்து ஜனவரி 5, 2023, லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 25, 2023. இன்னும் டேட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கடைசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டெலிகிராமில் போடுறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேங்க்யூ.